மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, இசை திருப்பம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லிப்பா. இதுல விசை திருப்பம் என்றவர் வந்து முருக்கம் என்றவருக்கு நாங்க சமன் என்று சொல்லி சொல்லலாம். இப்ப ஒரு குறித்த புள்ளியில இருந்து ஒரு துரித்த ஒரு தூரத்துல ஒரு விசை ஒன்று தொழிற்படும் ஆயிருந்தால், எஃப் என்ற விசை தொழிற்படும், ஓண்ட புள்ளியில இருந்து ஆர் தூரத்துல ஒரு விசை ஒன்று தொழிற்படுதுண்டா, இந்த புள்ளியில இருந்து அந்த விசைக்கு நீங்க ஒரு செங்குத்து கோடு ஒன்று வரையறீங்க. இப்படி வரைகிற நேரம் இந்த புள்ளி ஓ பற்றிய விசை திருப்பம், அப்ப நீங்க கட்டாயம் விசை திருப்பம் ஒரு காவிக்கணியம் அப்ப திசையோட சொல்லணும். அப்ப நீங்க இடஞ்சுழி போக்குல இந்த விசை திருப்பம் எடுக்க போறீங்கன்னு சொன்னால், விசை திருப்பம் சமன் இந்த விசை தர அந்த புள்ளியில இருந்து அந்த விசைக்கிடையிலான செங்குத்து தூரம், இதுதான் அந்த விசை திருப்பத்துக்கான சமன்பாடா இருக்கும். சரியா? விசை தர தூரம், அதாவது செங்குத்து தூரம். இப்போ இங்க விசையினுடைய அலகு நியூட்டன், செங்குத்து தூரம் மீட்டர். ஆகவே விசை திருப்பத்துக்குரிய அலகு நியூட்டன் மீட்டர். இங்க முறுக்கத்தை நான் டோ என்ற ஒரு குறியில குறிப்போம், டோக், ரைட், TORQUE, டோக்கன் சொல்லி சொல்லுவோம். இதை முறுக்கம். அப்போ விசை திருப்பம் வந்து முறுக்கத்துக்கு சமன் என்று சொல்லி சொல்லலாம். அப்போ இந்த முறுக்கம் விசை திருப்பம் என்று இந்த வேர்ட்ஸ் வந்து வருமா இருந்தால் உங்களுக்கு தெரியும், விசை திருப்பமானது முறுக்கத்துக்கு சமம். இதே மாதிரி இந்த புள்ளியில இருந்து இதே விசை வந்து இப்போ ஒரு குறித்த ஒரு கோணத்துல தொழிற்படுமா இருந்தா, தீட்டா என்ற கோணத்துல தொழிற்படுமா இருந்தா, இப்ப இந்த விசை திருப்பம் அவ்வளவு. இப்போ பற்றி இப்ப இவ்வாறு கிடையோட ஒரு குறித்த கோணம் தீட்டாவில தொழிற்படுற இந்த விசை என்று சொன்னா நான் என்ன செய்யலாம்டா, ஒன்று வந்து இந்த தரப்பட்ட தூரத்துக்கு விசைய செங்குத்தா பிரிக்கலாம். பிரிச்சா இங்க எஃப் சைன் தீட்டான்னு வரும். இந்த தளத்தின் வழியை பிரிச்சா இங்க எஃப் காஸ் தீட்டான்னு வரும். அப்போ எனக்கு இங்கே சொல்லப்பட்டதுன்படி பார்த்தா இந்த விசைக்கு செங்குத்து கோடு செங்குத்து தூரம் இருக்கும். அப்படின்னா இந்த நிலைக்குத்து எஃப் சைன் டீட்டாவுக்கு தான் ஆர் என்றவர் செங்குத்து தூரமாக இருப்பார். இந்த எஃப் கோஸ் டீட்டாவுக்கு வந்து இந்த ஆர் என்றவர் வந்து செங்குத்து தூரமாக இருக்க மாட்டார். அப்போ எப்பவும் ஒரு புள்ளி பற்றி நான் விசை திருப்பம் எடுக்கிற நேரம் அந்த புள்ளி கூடாக அந்த கோடு இந்த விசைகளினுடைய கோடு போகுமா இருந்தேன். நான் விசைகளை நீட்டுற நேரம் அந்த விசைகள் வந்து நான் திருப்பம் எடுக்கிற அந்த புள்ளி கூடாக போகுமா இருந்தா அந்த புள்ளி பற்றி அந்த விசையினுடைய விசை திருப்பம் பூஜ்ஜியம். அப்ப இங்க எஃப் கோஸ் தீட்டாவுக்குரிய விசை திருப்பம் பூஜ்ஜியம் ஆயிரும். அப்ப இங்க எனக்கு வரப்போகுது ஓ பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் விசை திருப்பம் வந்து எஃப் சைன் தீட்டா இன்டூ ஆர் ரெண்டு வரும். அல்லது நீங்க என்ன செய்யலாம், இந்த விசையை இப்படியே வச்சுக்கொண்டு இந்த தூரம் வந்து ஆர், இது குத்தெதிர்கோணம் தீட்டா, நீங்க இந்த புள்ளியில இருந்து இவருக்கு ஒரு செங்குத்தை நீங்க பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு முக்கோணி, செங்கோண முக்கோணி என்று எடுத்தால் இது செம்பக்கம். அப்ப எனக்கு இது ஆர் சைன் தீட்டா, இதை பிரித்து பார்த்தோம்னா இது ஆர் சைன் தீட்டா. ஆகவே ஆர் சைன் தீட்டா ஓ பெட்டி திருப்பம் எடுக்கிற நேரம் எனக்கு எஃப் இன்டூ இந்த விசைக்கு செங்குத்து கோடு தானே, அப்போ இப்போ இது செங்குத்து கோடாக வந்துச்சு.
F into R sin theta. இப்போ ரெண்டு விதமாக நீங்கள் இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று வந்து இந்த கோட்டுக்கு விசையை செங்குத்தாக பிரிக்கிறது, அல்லது இந்த விசைக்கு இந்த கோட்டை செங்குத்தாக பிரிக்கிறது. சரியா? அப்போ விசை திருப்பத்துக்குரிய சமன்பாடு விசை தர செங்குத்து தூரம். விசை திருப்பம் மற்றது திருப்புதிறன் தத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் பார்த்துனாங்க. இதில் இன்னொன்று இருக்குது விசை இணை. விசை இணைன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் இதில் இருக்கிற கேள்விகளை பார்ப்போம். இப்போ விசை இணை என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் சமபெருமானமுடைய விசைகள், பட் அது வந்து திசையில் வந்து எதிர் திசையில் இருக்க போகுது. ஒரே தாக்கக்கோட்டில், ஒரே தாக்கக்கோட்டில் தாக்கக்கோட்டில் இல்லாமல் இவ்வாறு காணப்படுமா இருந்தால், ரெண்டு சமனான விசைகள் ஒரே தாக்கக்கோட்டில் இல்லாமல் எதிரெதிர் திசைகளில் இருக்குமா இருந்தால், அங்கே ஒரு விசை இணை ஒன்று தொழிற்பட போகுது. ஆகவே அந்த விசை இணை எவ்வாறு அமையும்னு சொன்னால், இந்த விசை தர இந்த தூரம் டி ஆக அமையப்போகுது. நாங்கள் விசை இணை பாவிக்கிற சந்தர்ப்பங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ சைக்கிள் பெடல் பண்ணுற நேரம் ஒரு கால் வந்து முன்னுக்கு தள்ள மற்ற கால் பின்னோக்கி வரும். நாங்கள் சைக்கிள் பெடல் பண்ணுறதை யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் டெப் திறக்கிற நேரம் ஒரு விசை முன்னோக்கி போக மற்ற விசை அதுக்கு எதிரான திசையில் தொழிற்போம். அதே மாதிரி தான் மற்றது எங்களோட வாகனங்களோட ஸ்டியரிங். ஸ்டியரிங்கை பிடிக்கிற நேரம் நாங்கள் ஒரு கையால், இப்போ இடது கையால் முன்னோக்கி தள்ளுறோம்னு சொன்னால் விளக்கை வந்து பின்னோக்கி அந்த ஸ்டியரிங்கை விளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். விசை இணை பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள் இந்த மூன்றும் தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு நல்லது. விசை இணைன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும். சமனான விசைகள் ஒரே தாக்கக்கோட்டில் இல்லாமல் அடுத்தது அவற்றினுடைய திசைகள் வந்து எதிரான திசையில் இருக்கிற நேரம் அங்கே ஒரு விசை இணை தொழிற்படும். இப்போ இவ்வாறு கிடையாக இருக்கிற ஒரு சட்டம் மாதிரி ஒன்றை யோசிங்க. திணிவு இருக்கிற ஒரு கிடையான ஒரு சட்டம். இது வந்து இப்போ இந்த ஒரு முனைக்கு மேலே சமநிலையில் இருக்குதுன்னு சொல்லி வச்சோம்னு சொன்னால், இதில் கேள்வி என்னென்னு சொன்னால் இந்த சமநிலை புள்ளி இந்த சட்டத்தினுடைய இந்த முனையில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என்று சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னு வேணும். இப்போ ஒரு கூரான முனைக்கு மேலே ஒரு துணிவுடைய சட்டத்தை நீங்கள் வைப்பீங்களா இருந்தால், என்ன நடக்கும்னு சொன்னால், இங்கே இவருக்கு திணிவு இருக்குது. அப்போ கட்டாயம் இந்த நீளமான சட்டம் வந்து இந்த முனைக்கு ஒரு விசையை கொடுக்கும். அதுக்கு எதிரும் சமணமாக இந்த முனை என்ன செய்யும்னு சொன்னால் இந்த சட்டத்துக்கு ஒரு மருதாக்கத்தை வழங்கும். அதே மாதிரி இது சீரான வடிவமுடையது என்று சொன்னால், இதனுடைய மையப்பகுதியிலேருந்து இதனுடைய நிறை கீழ்நோக்கி தொழிற்படும். இங்கே நிறை உங்களுக்கு 100 நியூட்டன் என்று தந்துக்கிறாங்க இந்த சட்டத்தினுடைய நிறை. அதே மாதிரி இந்த முனையில் 200 நியூட்டன் நிறை ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 500 நியூட்டன் நிறை இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மொத்த சட்டத்தினுடைய நீளம் உங்களுக்கு எல் என்று தரப்பட்டிருக்கு. செவன் மருதாக்கத்தை எஸ் என்று போடும். முதலாவது கேள்வி, இந்த சமநிலை புள்ளி, இந்த புள்ளி வந்து ஒரு முனையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் காணப்படும் என்று சொல்லி பார்ப்போம். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த முனையிலிருந்து இந்த தூரத்தை எக்ஸ் என்று எடுக்கிறேன். இது சீரான வடிவமுடையதுன்றதால் இதனுடைய நிறை L/2 தூரத்தில் தொழிற்பட போகுது. இந்த முனையிலிருந்து அந்த நீளத்தினுடைய அரைவாசி, இது L/2 என்று சொன்னால், இதுக்கும் இந்த புள்ளியிலிருந்து இந்த முனைக்கான தூரம் L/2 ஆக இருக்க போகுது. இப்போ எனக்கு தேவை இந்த தூரம் என்னன்னு சொல்லி, இப்போ இவ்வளவும் எக்ஸ், இது L/2 வந்தா இது எக்ஸ் மைனஸ் L/2. அதே மாதிரி இந்த தூரம் எனக்கு தேவை, இவ்வளவும் L/2,
இப்ப இவ்வளவும் எக்ஸ் மைனஸ் எல் பை டூ ஒன்று தெரியும். ஆகவே இந்த தூரம் என்ன? அல்லது நேரடியாகவே நாம் போடலாம், இவ்வளவும் எல் இது எக்ஸ் சொன்னா எல் மைனஸ் எக்ஸ். இப்ப இந்த புள்ளியை நான் ஓ என்று போடுறேன். அப்ப எனக்கு இப்ப இதுல தெரியா கணியம் ரெண்டு தெரியா கணியம் இருக்கு, ஒன்று வந்து இந்த நீளம், மற்றது இந்த செவ்வன் மருதாக்கம். அப்ப இந்த செவ்வன் மருதாக்கத்தை ஒரு கேள்வியை பொறுத்த வரைக்கும் இப்ப எனக்கு நான் ரெண்டு தெரியா கணியம் என்று சொன்னா ரெண்டு சமன்பாடு எடுக்கணும், அல்லது நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா இந்த செவ்வன் மருதாக்கம் போற புள்ளி பற்றி திருப்பம் அடுப்பமாக இருந்தால் இது கூடாக போற இந்த செவ்வன் மருதாக்கத்துக்குரிய திருப்பம் வந்து இங்க கணக்குல என்ன சேர்க்கப்படாது சொன்னா இது வந்து புள்ளிக்கு இந்த புள்ளிக்கு ஊடாக போகுதுண்டா, இங்க அதுக்கு செங்குத்து தூரம் இல்லை. அப்ப நாங்க இந்த புள்ளி பற்றி ஓ பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் ஓ பற்றி எந்த திசையில நீங்க திருப்பம் எடுக்க போறீங்கன்னு சொல்லி இதுல குறிப்பிடுவோம். சோ நான் இப்ப இடம் சுழி போக்குல ஓ பற்றி திருப்பம் எடுக்கிறேன். ஓ பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கிறீங்களோ அதுல இருந்து அந்த விசைக்கான செங்குத்து தூரம் தான் நீங்க போடுவோம். விசை விசை தர செங்குத்து தூரம், விசை தர செங்குத்து தூரம் இந்த விசைக்கு செங்குத்து தூரம் இந்த எக்ஸ். அப்ப 200 தர எக்ஸ் சக இந்த விசையும் நீங்க எடுத்த இடம் சுழி போக்கிலேயே காணப்படுது பாருங்க. இதுதான் இடஞ்சுழி போக்குண்டா, நீங்க எடுத்த திசை வழியே தான் இந்த விசையினது திசையும் இருக்கு. இடஞ்சுழி போக்கிலேயே இருக்கிறதால இவை நேர் பெருமணமுடையதுன்னு சொல்லி எடுப்போம். இந்த 100 நியூட்டனும் வந்து நீங்க எடுத்த இடம் சுழி போக்கிலேயே தொழிற்படுறதால இது ரெண்டினுடைய திசையும் வந்து ஒரே திசை, ஏன்னா கீழ் நோக்கி இருக்குது. ஆகவே இது கூட்டுப்பட போகுது 100 தர இது கிடைப்பட்ட தூரம் எக்ஸ் மைனஸ் எல் பை டூ. ஏன் இங்க இந்த 500 நியூட்டனுக்குரியது மைனஸ்ல வருதுண்டா, நீங்க எடுத்த திசை இடஞ்சுழி போக்கு, இப்படி இடஞ்சுழி போக்கு எடுக்கிற நேரம் நீங்க எடுத்த திசைக்கு எதிரான திசையில இவர் இருக்கிற பாருங்க. நீங்க எடுக்கிற திசை வந்து இவரை எதிர்த்து கொண்டு போற மாதிரி இருக்கு. இடஞ்சுழி போக்குல எடுக்கிற நேரம் நீங்க எடுத்த திசையை இவர் எதிர்க்கிற மாதிரி இந்த 500 நியூட்டன் இருக்கு. ஆகவே மைனஸ் என்று வரப்போகுது, மைனஸ் 500 தர இது கிடைப்பட்ட தூரம் எல் மைனஸ் எக்ஸ். ஸோ இதில் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எக்ஸை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது நாங்கள் சுருக்கமாக இருந்தால் எக்ஸினுடைய பெருமானம் 0.69 எல் என்று உங்களுக்கு தரப்படுது. இப்போ எல்லினுடைய நீளம் உங்களுக்கு தரப்படுமா இருந்தால் அதில் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த எக்ஸினுடைய பெருமானத்தை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமாக எல் வந்து 100 சென்டிமீட்டர் எனின் எக்ஸினுடைய பெருமானம் 69 சென்டிமீட்டர் ஆக அமையும். இப்போ எல்லுக்கு பதிலாக 100 சென்டிமீட்டரை போட்டால் 0.69 பெருக்கிற நேரம் எனக்கு 69 சென்டிமீட்டர் தூரத்தில், அதாவது இந்த முனையில் இருந்து 69 சென்டிமீட்டர் தூரத்தில் எங்களுக்கு இந்த சமநிலை புள்ளி எனக்கு கிடைக்கப்பெறும்னு சொல்லி சொல்லலாம். ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க, இந்த செவ்வன் மருதாக்கம் யாது? இந்த குச்சியால் இந்த கட்டைக்கு வழங்கப்பட்ட செவ்வன் மருதாக்கம். அப்போ இவர் சமநிலையில் இருக்கிறாருன்னு சொன்னால் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் நிலைக்குத்து விசைகளின் சமநிலைக்கு, அதான் இந்த சிக்மா எஃப் பை என்று சொல்லு, நிலைக்குத்தா விசைகளின் சமநிலையை எடுக்கணும். விசைகளின் சமநிலைன்னு சொன்னால் நிலைக்குத்தா இருக்கணும்னு சொன்னால் விளைவில் பூச்சியமாக இருக்கணும். அப்போ மொத்தமாக நிலைக்குத்தா இருக்கிற எழுத்தம்னு சொன்னால் மேல் நோக்கி எஸ், மிச்சம் 3 விசைகளும் 200 நியூட்டன் 100 நியூட்டன் 500 நியூட்டன் எல்லாமே கீழ் நோக்கி தொழிற்படுது. ஆகவே மைனஸ் 200 மைனஸ் 100 மைனஸ் 500. ஆகவே எஸ்ஸினுடைய பெருமானம் இதை நாங்கள் சுருக்குவோமாக இருந்தால் 800 நியூட்டனாக அமையும். அப்போ இவ்வாறு தான் நாங்கள் இந்த விசை திருப்பம் திருப்புதிறன் தத்துவத்தை நாங்கள் பாவிப்போம். இதில் ஏதாவது விளங்காட்டி கேளுங்க, இல்லாட்டி நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். இதில் உங்களுக்கு முக்கியமான தெரியவனும் விசைகளை குறிக்கிறது, மற்றது அந்த விசைகளுக்கான செங்குத்து நீளங்களை குறிக்கிறது.
மற்றது திருப்பம் அடிக்கக்குள்ள திசையோட திருப்பங்களை இருக்க தெரியும். சார் ஆம் சொல்லுங்க. எனக்கு அந்த எல் சம 100 சென்டிமீட்டர் எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார். இது நான் தரவு தரேன். ஓகே. உங்களுக்கு செவ்வன் மருதாக்கத்தை எப்படி துணிஞ்சதுன்னு சொல்லி. ஓகே, இப்ப இதுல இப்ப செவ்வன் மருதாக்கம்ன்றது இந்த கூரான முனையால இந்த பொருளுக்கு வழங்கப்பட்ட ஒரு விசை. அப்ப இப்ப எனக்கு தேவை இந்த செவ்வன் மருதாக்கம் எஸ்எக்கான சொல்லி கேட்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த விசைகள் தாக்குற நேரம் இது இப்ப நான் திருப்புத்திறன் தத்துவத்தை பாவிக்கிறேன்னு சொன்னா இங்க சமநிலையில இருக்குன்னு சொல்லி எடுத்து செய்கிறேன், சரியா? அப்படி எடுக்கிற நேரம் சமநிலையில இருக்குன்னு சொன்னா இங்க மொத்தமா நிலைக்குத்து விசைகள் பூச்சியமா இருக்கணும், மற்றது கிடை விசைகள் பூச்சியமா இருக்கணும். மொத்த விளைவு விசை வந்து இங்க பூச்சியமா இருக்கணும், இந்த பொருளை தாக்குற விளைவு விசை பூச்சியமா இருக்கணும்னு சொன்னா, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கீழ் நோக்கி மூன்று விசைகள் தொழிற்படுது, 200, 100, 500 சொல்லி. மேல் நோக்கி ஒரே ஒரு விசை தான் தொழிற்படுது என்று சொன்னா நிலை குத்து சமநிலைக்கு, தொகுதியின் நிலை குத்து சமநிலைக்கு. தொகுதியின் நிலைக்குத்து சமநிலைக்கு நிலைக்குத்து அவிசைகளை பிரிப்படுத்தின இருந்தா மேல் நோக்கி எஸ் என்ற விசை மட்டும் தொழிற்படுது, மிச்சம் எல்லாம் கீழ் நோக்கி இருக்குது. ஆகவே நீங்க நிலைக்குத்து சமநிலை மேல் நோக்கி பாவிக்கிறீங்கன்னு சொன்னா கீழ் நோக்கி இருக்கிற திசையெல்லாம் மைனஸா வரும். ஆகவே எஸ் -200, -100, -500 அது சமன் பூஜ்ஜியமா இருக்க போகுது. என் சமநிலைன்னு சொல்லியாச்சு, சமநிலைன்னு சொன்னா நிலைக்குத்து விளைவுகள் பூஜ்ஜியம். ஆகவே எஸ் சமன் 800 நியூட்டனாக காணப்படும். சரி, இப்ப இதுல பாருங்க, இப்ப இதுல உங்களுக்கு ஏபியினுடைய நீளம் 3 மீட்டர் என்று தாராங்க, தந்து போட்டு இப்ப இதுல வந்து ஏ பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விளைவுள் விசை திருப்பத்தை கேட்கிறாங்க. மொத்த அதாவது ஏ பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் உள்ள விசை திருப்பத்தினுடைய பெருமானம் என்ன சொல்லி கேட்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஒரு பிராக்டிஸா இருக்கக்கூடிய இருக்கிறதுக்காகத்தான் இதை நான் செய்து காட்டுறேன். ஒரு புள்ளி பற்றி விசை திருப்பங்கள் ஏ பற்றி திருப்பம் எடுக்க சொல்லி சொல்றாங்கன்னு வைப்போம். அப்ப இதுல வந்து நீங்க வலஞ்சுழி போக்கிலையும் எடுக்கலாம், இடஞ்சுழி போக்கிலையும் எடுக்கலாம், சரியா? அது பிரச்சனை இல்லை. நான் இதுல இடஞ்சுழி போக்கா இந்த தொகுதிக்கு நான் விசை திருப்பத்தை எடுக்கலாம். அப்போ புள்ளி ஏ பற்றி விசை திருப்பம் எடுக்கக்குள்ள புள்ளி ஏயினூடாக போற விசைகளை பற்றி நான் கருத்துல கொள்ள தேவையில்லை. ஏனடா இவைகளுக்கு செங்குத்து தூரம் இருக்காது, ஏனடா அந்த புள்ளி கூடாக போறவை, அப்ப இதுக்கு செங்குத்து தூரம் இருக்காது. ஆகவே இதுக்கு 90 நியூட்டனுக்கு விசை திருப்பம் இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா மிச்சம் 60 நியூட்டன், 80 நியூட்டன் வந்து கிடையச்சோட 37 பாகை, அதே மாதிரி 70 நியூட்டன் நிலைக்குத்தச்சோட 30 பாகை, அதே மாதிரி 50 நியூட்டன் கிடையாக தொழிற்படுது. அப்ப கிடையாக தொழிற்படுதுண்டா இவருக்கு நான் நீட்டி பார்த்தேன்னு சொன்னால் இந்த கோட்டை நீட்டி பார்த்தா இதுவும் வந்து இந்த புள்ளி கூடாக போகுது. அப்ப 50 நியூட்டனும் நாங்க கருத்துல கொள்ள தேவையில்லை. அதே மாதிரி இந்த 80 நியூட்டனுக்கு நீங்க காணணும்னு சொன்னா இந்த விசைக்கு செங்குத்து தூரம் நீங்க காண வேண்டி இருக்கு. அப்ப இதுல உங்களுக்கு பாருங்க செங்குத்து தூரம் காண்றது ஈஸியா அல்லது இந்த விசைய கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிச்சு போட்டு இதுக்கான தூரம், இதுக்கான தூரம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு L/2, இதுக்கான தூரமும் தெரியும்.
அப்ப இந்த விசைக்கு நீங்க செங்குத்து தூரம் காணணும் அல்லது இந்த விசைகளை வந்து நீங்க கிடை நிலைக்குத்தா பிரிச்சு காணலாம். எது இலகுவோ அதை நீங்க செய்ய பழகிக்கொள்ளுங்க. அப்ப இத நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, நிலைக்குத்து பிரிப்படுத்தா 80 sin 32 வரும். கிடைப்பிரிப்படுத்த இந்த திசையில 80 cos 30. அதே மாதிரி இந்த அச்சின் வழியை பிரிப்படுத்த வேண்டா 70, இந்த அச்சோட தான் 30 வாகை, ஆகவே cos 30. இங்க நிலை குத்து பிரிப்பு இந்த இதுல இருந்து இங்கால பிரிப்படுத்தணும்னு சொன்னா இந்த திசையில 70 sin 30. அப்ப இதுல பாருங்க, இந்த புள்ளி கூடாக போற அந்த விசைகள் வந்து இங்க எனக்கு தேவையில்லை. இந்த ஏ என்ற புள்ளி கூடாக இந்த விசையும் போக போகுது, அதே மாதிரி இந்த விசையும் போக போகுது. அப்ப இதுல 1, 2, 3, 4 இந்த 4 விசைகளுக்கும் ஏ பற்றி விசை திருப்பம் வராது. மிச்சம் இருக்க போற இந்த 1, 2, 3 விசைகள் தான் இங்கே காணப்பட போகுது. ஆகவே ஏ பற்றி நான் இடைஞ்சொலி போக்கு எடுக்கிற நேரம், 80 sin 37 என்ற விசைக்கு செங்குத்து தூரம் L/2. அப்ப இங்க எல் வந்து 3 meter உங்களுக்கு தரவு தரப்பட்டிருக்கு. அப்ப L/2 என்று சொன்னா 1.5, சரியா? நீங்க அடுத்தது இடைஞ்சொலி போக்கு. அப்படி இடைஞ்சொலி போக்குல எடுக்கக்குள்ள இங்க நீங்க எடுத்த திசையின் வழியே இது இருக்குது, ஆகவே அது நேர் பெருமானம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எடுத்த திசைக்கு இவர் எதிரான திசையிலே இருக்கு. இது நீங்க மேல் நோக்கி போற மாதிரி எடுக்கிறீங்க, இங்க இவர் எதிர்க்கிற திசையில இருக்கிறாரா, இங்க மைனஸ் -60 தர இதுக்கான செங்குத்து தூரம் L/2, ஆகவே 1.5. அதே மாதிரி இங்க இதனுடைய பிரிப்படுத்தினீங்க, இது மேல் நோக்கி 70 cos 30. அப்ப நீங்க எடுத்த இடஞ்சொலி போக்கின் திசை வழியே தான் இது இருக்குது. அப்ப இது பிளஸ் என்று வரும், 70 cos 30. இதுல இருந்து ஏல இருந்து புள்ளி பிக்கான செங்குத்து தூரம் 3 meter. ஸோ இதை நாங்கள் சுருக்குவமாக இருந்தா புள்ளி ஏ பற்றி விசை திருப்பத்தினுடைய பெருமானம் எனக்கு கிடைக்கப்பெறும். ஸோ இதில் இருந்து நீங்கள் ஐடியாவை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதில் நிறைய கேள்விகள் எல்லாம் வந்திருக்கு எம்சிக்யூவில், மற்றது எஸ்ஏ கேள்விகளையும் வந்திருக்கு. இதை பாவிச்சு முழு எஸ்ஏ கேள்வியும் செய்யக்கூடிய மாதிரி ஃபைனல் எக்ஸாமுக்கே வந்திருக்கு. ஸோ இது இந்த திருப்பம் எடுக்கிற முறைகளை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க முக்கியம். ஓகே, இதே மாதிரி ஒரு நிலைக்குத்து சுவரோட அசையக்கூடிய மாதிரி ஒரு கோல் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அந்த கோல் வந்து ஒரு கயிற்றால் இணைக்கப்பட்டிருக்கு, 3 meter கயிற்றால் கிடையாக இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ கயிற்றால் இணைக்கப்படுற நேரம் இது லேசான இலை, லேசான இலை என்றால் திணிவிருக்காது இந்த இதுக்கு. இந்த ஓகே, இந்த இந்த கட்டைக்கு வந்து ரைட் இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த கோல், இந்த கோல் வந்து 400 newton நிறைய கொண்டிருக்குது. இதனுடைய நீளம் வந்து 5 meter என்று தராங்க. அப்போ இவ்வாறு இருக்கிற நேரம் கட்டாயம் இலையில் ஒரு இழுவிசை தொழிற்படும். என்னென்னு சொன்னால் இப்போ இலை இல்லாமல் இருக்குமா இருந்தால் இங்கே நிறை வந்து என்ன செய்ய முடியாது, இவரை கீழ் நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறதால இந்த இவரை கீழே விழாமல் இழுத்து பிடிச்சிக்கிறதுக்கு இங்கே இலை என்ன செய்ய முடியும்னு சொன்னால் இவருக்கு ஒரு இந்த பக்கத்தில் டி என்ற விசையை கொடுப்பேன். அதே மாதிரி இந்த விலையில விலை அறாம இருக்கணும்னா இதுக்கு எதிரும் சமணமான ஒரு விசை கொண்டு தொழிற்படணும். அப்ப இது கிடையாக இருக்குன்னு சொன்னா இது நிலைக்குத்து அச்சு,
இது செம்பக்கம் செங்கோண முக்கோணி மாதிரி கேரணம் சொன்னா இது 3 மீட்டர் இது 5 மீட்டர்னா இந்த பக்கம் கட்டாயம் 4 மீட்டராக காணப்படும். ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப இலையில உள்ள இழுவிசை யாது அதான் கேள்வி என்பது. இலையில் உள்ள இழுவிசை யாதான்? அப்ப இலகுவான முறை என்னன்னு சொன்னால், இந்த கோல் தொகுதிக்கு நான் இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தனா இருந்தா, இந்த கோல்ல தொழிற்படுற விசைகள் பார்த்தோம்னு சொன்னா இந்த புள்ளி பற்றி தான் திருப்பம் எடுக்க போறோம். நிறை ஒன்று தொழிற்பட போகுது, அதே மாதிரி இதுல ஒரு விசை டி ஒன்று தொழிற்பட போகுது. இப்போ இதில் இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் நாங்கள் கருத்தில் கொள்வோம். இடஞ்சொலி போக்கில் திருப்பம் எடுப்போம். இந்த புள்ளி பற்றி எடுத்தா இந்த இழுவிசை டீக்கான செங்குத்து தூரம் இந்த கோட்டை அப்படி நீட்டி பார்த்தோம்னு சொன்னால் இதில் இந்த புள்ளியிலிருந்து இதுக்கான செங்குத்து தூரம் 4 மீட்டர். இப்போ டீ தர 4. இப்போ இந்த 400 நியூட்டனுக்கான செங்குத்து தூரம் யாது அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது ஒரு சீரான கோல்ன்னு சொன்னா கட்டாயம் நிறை வந்து இதனுடைய மைய புள்ளியிலேருந்து தான் தொழிற்பட்டிருக்கும். அப்ப 5 மீட்டர்ன்னு சொன்னா இதனுடைய மையம் கட்டாயம் 2.5 2.5 பிரிச்சிருப்போம். இதுல இருந்து இதுக்கான செங்குத்து தூரத்தை நான் கண்டுபிடிக்கணும். சோ இது டீட்டான்னு சொன்னால் இது டீட்டான் எடுக்கலாம். இப்போ எனக்கு தேவை இந்த பக்கம். ஆகவே கொஸ் தீட்டான் எடுத்தால் அயல் பக்கத்தின் கீழ் இதை எக்ஸ் என்று போடுவோம். எக்ஸின் கீழ் செம்பக்கம் 2.5. அப்போ இது இதுக்கும் தீட்டான் வச்சோம்னு சொன்னால் பெரிய முக்கோணியில் இந்த பெரிய முக்கோணியில் கொஸ் தீட்டா அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஆகவே இது ரெண்டையும் சமப்படுத்தினால் ரெண்டு தசம் அஞ்சு அஞ்சால் 2.5 சுருக்கினார் 2. ஆகவே 3 2 பிரிவிட போகுது 1.5 மீட்டர் ரெண்டு வரும். ஆகவே எக்ஸினுடைய பெருமானம் 1.5 மீட்டர். ஆகவே 400 நியூட்டனுக்கான செங்குத்து தூரம் இந்த எக்ஸ். ஸோ 400 தர 1.5. இதை நாங்கள் சுருக்கமாக இருந்தால் எங்களுக்கு 150 நியூட்டன் என்ற இழுவிசை அந்த இலையில் காணப்படும். அப்போ இந்த புள்ளி பற்றி நான் திருப்பம் எடுக்கிறேன். இதை நான் ஓ என்ற புள்ளி என்று வைக்கிறேன். ஸோ புள்ளி ஓ பற்றி இடஞ்சொலி போக்கில் திருப்பம். இப்போ இதில் இந்த நீளம் கண்டது யாருக்கும் விளங்குதா? விளங்காமல் இருக்குதா? இது இந்த இது டீட்டா இது டீட்டா இப்படி வந்ததுன்னு சொன்னால் இது ஜெட் வடிவம் மாதிரி. இது டீட்டான்னு சொன்னால் இதுக்கும் டீட்டா. இப்போ கோல் ஒன்று ஒரு இலையால் தாங்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த இலை வந்து
லேசான இலை அதாவது திணிவற்ற ஒரு இலை, நீளா இலை அதாவது நீட்சி ரப்பர் பேண்ட் மாதிரி நீட்சி அடையாத ஒரு இலை. இந்த கோல் வந்து 400 நியூட்டன் நிறைய கொண்டது. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில், இது சமநிலையில் இருக்குன்னு சொல்லி சொல்லும், சமநிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த இலையில் உள்ள இழுவிசையை காண்க என்று சொல்லி கேட்குறேன். அப்போ இதில் எனக்கு வேறு விசை பிடிப்புகளை செய்து செய்கிறேன்னு சொன்னால், இங்கே எனக்கு இந்த புள்ளியில் ரெண்டு விசைகள், கிடை நிலைக்குத்து விசைன்னு சொல்லி ரெண்டு பிரிப்பு செய்து அது மினைக்கட வேண்டி இருக்கும். அதை விட இலகுவானது எனக்கு இந்த புள்ளி பற்றி நான் திருப்பம் எடுக்கலாம். திருப்பம் எடுத்தால் இங்கே ரெண்டு விசைகள் காணப்படுது, அந்த விசைக்கான செங்குத்து தூரங்கள் கண்டுபிடிச்சா இந்த கேள்வியை இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கோல்டன் நீளம் 5 மீட்டர்னு தந்துக்கிறாங்க, இலையின் நீளம் 3 மீட்டர். அப்போ இலை கிடையாக இருக்குது, இது இவ்வாறு இருக்குன்றா நிலைக்குத்தச்சோட ஒரு கோணத்தில் இந்த கோல் காணப்படுதுண்டா, இது ஒரு செங்கோண முக்கோணி மாதிரி அமையுது. அப்போ செங்கோண முக்கோணியில் அயல் பக்கம் செம்பக்கம் தெரியுமானு சொன்னால் பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சு இந்த பக்கத்தை எங்களால் துணியக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த கோல் வந்து கிடை அச்சோட டீட்டா கோணத்தை ஆக்குதுன்னு சொன்னால் இதுவும் டீட்டா. அப்போ இது கட்டாயம் டீட்டாவாக தான் இருக்கும். அப்போ இப்போ இந்த இலையில் இருக்கிற இழுவிசை டீக்கான செங்குத்து தூரம் 4 மீட்டர்னு தெரியும். இந்த 400 நியூட்டனுக்கான செங்குத்து தூரம் தான் நான் கண்டுபிடிக்கணும். இது 5 மீட்டர் நீளமான சீரான கோல் என்றதால் இதனுடைய நிறை வந்து கட்டாயம் இதனுடைய புவியீர்ப்பு மையம் மையப்பகுதியில் தான் சொல்லப்பட போகுது. என்றால் சீரான கோல் என்று தந்திருக்கு. ஸோ அப்போ இது மொத்தமாக 5 மீட்டர்ன்றா அரைவாசி 2.5 மீட்டர் இவ்வளவு. சரியா, இதை வச்சுக்கொண்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த புள்ளி ஓ பெட்டி விசை திருப்பம் எடுக்க போகிறேன், திருப்பு எடுக்க போகிறேன். அப்போ இடஞ்சொலி போக்கில் நான் எடுக்கிறேன். எடுக்கிற நேரம் நீங்கள் இடஞ்சொலி போக்கில் எடுக்கிற நேரம் இங்கே பாருங்கள், நீங்கள் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில் 400 நியூட்டன் விசை தொழிற்படுகுது. இடஞ்சொலி போக்கண்டா இதுதான் இடஞ்சொலி போக்கு. நீங்கள் எடுத்த திசைக்கு எதிர் திசையில் 400 நியூட்டன் தொழிற்படுது. நீங்கள் எடுத்த திசையிலேயே இந்த டி என்ற இழுவிசை தொழிற்படுது. ஆகவே டி தர அதுக்கான செங்குத்து தூரம் 4. இதில் ஏன் மைனஸ் வருதுன்னா, நீங்கள் எடுத்த திசைக்கு எதிர் திசையில் தொழிற்படுது. ஆகவே -400 தர. இந்த நீளத்தை காணணும், இது ஒரு செங்கோண முக்கோணி மாதிரி கருதும். எப்போவும் நிறைகள் வந்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தொழிற்படும். அப்போ கிடையச்சோட இது செங்கோணம், இது நினைக்கிற கோடு தீட்டான்னு சொன்னால் இது 2.5. அப்போ செம்பக்கம் தெரியும், இந்த பக்கத்தை தான் காணணும், இது தீட்டான்னு தெரியும். அப்போ இந்த பெரிய முக்கோணியில் இந்த தீட்டாவை கண்டுபிடிச்சு அதையும் இந்த சின்ன முக்கோணியில் கண்ட தீட்டாவையும் சமப்படுத்துகிற நேரம் எனக்கு எக்ஸ் வந்து 1.5 மீட்டர் ரெண்டு வரும். ஸோ இதில் 400 தர 1.5 போட்டு சுருக்கிங்களா இருந்தால் விலையில் உள்ள இழுவிசை 180 நியூட்டனாக காணப்படும். சார் ஆம் சொல்லுங்க. இந்த விசைகளை கூறு பிரித்து செய்யலாம். பட் இதில் உங்களுக்கு இதில் தொழிற்படுற விசைகள் தெரியுமா? தெரியாதுதானே சார். 400 நியூட்டன் டி எல்லாம் இருக்கு தானே, அதை வச்சு செய்யலாம் தானே. 400 நியூட்டன் இந்த புள்ளி ஓவில தொழிற்படுற விசைகள் உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ இப்படி கோல் இருக்குண்டா, கட்டாயம் இதில் என்ன செய்யும், இந்த கோல் ஒரு விசையை கொடுக்க போகுது. அது குறித்த ஒரு கோணத்தில் விசையை கொடுக்குதுண்டா, அதனுடைய கிடைப்பிரிப்பு நிலைக்குத்தி பிரிப்பு எல்லாம் வரும். அது எனக்கு தெரியாது, இந்த ரெண்டு விசைகளும் தெரியாது. அந்த ரெண்டு விசைகளும் தெரிஞ்சால் நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த விசைகளை பிரித்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி கணக்குகளும் இருக்குது, நாங்கள் அதை புற பார்ப்போம். இது இப்போ நான் திருப்புதுறதன் மட்டும்தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறேன். சரியா, எல்லாம் சேர்ந்து வரும், அப்படி வர நேரம் பார்ப்போம் அப்படியான கணக்குகள். ஓகே, இப்போ இது வந்து ஒரு லேசான கோல் என்று தராங்க. சரியா, லேசான கோல் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு.
ஓகே, இப்போ இதில் ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று விசை பிரிப்பு எடுத்து செய்யலாம், அல்லது இந்த புள்ளியோ பற்றி திருப்பம் எடுத்தும் செய்யலாம். இந்த லேசான கோல், இந்த லேசான கோலினுடைய நீளத்தை எல் என்று எடுப்போம், சரியா? இப்போ ஓ பெட்டி திருப்பம் அடைக்கக்குள்ள இப்போ இந்த இலையில இருக்கிற இழுவிசை டீயை வந்து நான் நிலைக்குத்து கிடை பிரிப்பாக எடுக்கிறேன். நிலைக்குத்து பிரிப்படுத்தா டி சைன் 30, கிடைப்பிடிப்படுத்தா டி கோஸ் 30. அப்போ இதில் நான் ஓ பெட்டி திருப்பம் அடைக்கக்குள்ள இந்த டி சைன் 30 கூறிய சங்கத்து தூரம் எல். அப்ப டி சைன் 30 எல் மைனஸ், ஏன் மைனஸ்? இடஞ்சொலி போக்குண்டா, இதுதான் இடஞ்சொலி போக்கு. ஸோ இப்படி எடுக்கிற நேரம் நீங்க எடுக்கிற திசைக்கு இந்த 100 நியூட்டன் வந்து எதிராக இருக்கு, அதால மைனஸ். இது தொகுதியின் சமநிலை கண்டு ஓபெட்டி திருப்பம் எடுக்கிறோம். எடுக்கிற நேரம் இவ்வாறு வருது. சைன் 30 பரிமாணம் அரை, ரெண்டு பக்கமும் எல் இருக்கு. அப்போ எல்எல் பிரிபாட்டிலாம் போயிடும். இந்த மைனஸ் 100 அங்கெல்லாம் போனால் ப்ளஸ் ஆக மாறிடும். ஆகவே டி சமன் 200 நியூட்டன். அப்போ நீங்கள் தொகுதியின் சமநிலைக்கு நிலைக்குத்து பிரிப்படுத்தும் செய்யலாம். இங்கே விசை பிரிப்படுத்திங்கன்னு சொன்னால் டி சைன் 30 சய 100 சமன் சைவ நிலைக்குத்து பிரிப்பு. ஆகவே டி சமன் 200 நியூட்டன். இப்போ நான் இப்போ இதில் விசை திருப்பம் சம்மந்தமாக உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் நான் இதை இப்படி செய்து காட்டுறேன். நீங்கள் முதல்ல செஞ்சது வந்து விசை திருப்பம் பூஜ்ஜியம் என்று எடுத்துக்கொண்டு செஞ்சுறீங்க. ரெண்டாவது செய்கிறது உலக இழுசை பூஜ்ஜியம் என்று எடுத்து. ஓ, தொகுதியின் சமநிலை கண்டு நிலைக்குத்து கூறு. நிலைக்குத்து விசை பிரிப்பு பூஜ்ஜியம் என்று எடுக்கிறேன். இது முதலாவது செய்தது புள்ளியோ பற்றி திருப்பம் எடுத்தினான். இது விசை பிரிப்பு செய்தான், சரியா? இது மெதட் 2 அல்லது இது மெதட் 1. திருப்புதிறன் தத்துவத்தை பாவிச்சு செய்கிறது, மற்றது விசை பிரிப்பை பாவிச்சு செய்கிறது. இப்போ இந்த கேள்வியை பாருங்கள். சீரான ஒரு 500 நியூட்டன் நிறையுடைய கோல் வந்து இவ்வாறு கிடையாக இணைக்கப்பட்டிருக்கு. அதில் டபுள்யூ என்ற நிறை தொங்க விடப்பட்டிருக்கு. இந்த இழையால் தாங்கக்கூடிய மிக கூடிய இழுவிசை வந்து 1800 நியூட்டன் என்று தராங்க, சரியா? அப்போ இந்த இழை அறாமல் நாங்கள் இந்த கோலில் இணைக்கக்கூடிய இந்த டபுள்யூவினுடைய பெருமானம் என்ன, அதைத்தான் காண சொல்லி கேட்குறாங்க. டபுள்யூவினுடைய உயர் பெருமானம் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இழை அறாமல் இருக்கிற கூடிய மாதிரி நான் இந்த கோலில் இணைக்கக்கூடிய இந்த டபுள்யூவினுடைய உயர் பெருமானம் யாது, நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், இதில் இருக்கிற விசைகளை குறிப்போம். இதில் கட்டாயம் இழையில் ஒரு இழுவிசை இருக்கும், இதில் நிறையொன்று தொலைப்படும். இப்படி இதில் இருக்கிற நேரம் இதில் ஒரு கிடை விசையும் நிலைக்குத்து விசையும் இருக்கும், சரியா? அதை எஃப்எக்ஸ் எஃப்ஒய்ன்னு சொல்லி இந்த புள்ளியில் குறிக்கிறோம். இந்த புள்ளியோ ஒன்று வைப்போம். அப்போ இதில் இப்போ கோலில் தொழிற்படுற விசைகள் எல்லாம் குறிச்சாச்சு. உங்களுக்கு இந்த மொத்த நீளம் எல் நீளமுடைய கோல் என்று சொன்னால் இங்கே 500 நியூட்டன் நிறை வந்து இந்த கோலினுடைய நிறை இதனுடைய மையத்தில் தொழிற்படும். ஆகவே இது சைவரசம் 5 எல். அப்போ இது கட்டாயம் சைவரசம் 2 எல்லாக காணப்படும். ஏனென்னு சொன்னால் புள்ளி ஓவில் இருந்து டபுள்யூவுக்கான தூரம் சைவரசம் 7 எல்லாண்டு இதில் தரப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு தேவை இந்த டபுள்யூவினுடைய பெருமானம். அப்போ இங்கே டி வந்து 1800 எடுப்போம். ஏனெண்டா இலை தாங்கக்கூடிய உயர் இழுவை வந்து 1800 நியூட்டன் தந்துக்கிறாங்க. அந்த அப்படி இருக்கிற நேரம் எவ்வளவு நிறைய இதில் கொழுவலாம்னு தான் கேள்வி.
உயர் பெருமானம் என்னென்னு. அப்போ டி வந்து 1800 இருக்கிற நேரம், இந்த டபுள்யூவினுடைய பெருமானத்தை காண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச இலகுவான வழி இந்த புள்ளி ஓ பற்றி திருப்பம் எடுக்கிறது. இந்த புள்ளி ஓ பற்றி நாங்கள் திருப்பம் எடுக்கிற நேரம், இடஞ்சொலி போக்கா திருப்பம் எடுத்துமா இருந்தால் டி சைன் 30 தர அதுக்கான செங்குத்து தூரம் எல் மைனஸ், இது ரெண்டும் நான் எடுக்கிற திசைக்கு எதிரான திசையில் இருக்குது. ஆகவே 500 தர எல் பை 2. அதே மாதிரி டபுள்யூ மைனஸ் டபுள்யூ தர எல் ஓவர் 5 போடும். தசம் 2 2 × 5 10 போடலாம், சுருக்கினா 1 × 5. இது வந்து சமநிலையில் இருக்கின்ற தொகுதி. இப்போ எல்லா இடமும் எல் இருக்குது, எல் வந்து பிரிபட்டு இல்லாமல் போயிடும். இங்கே டி வந்து 1800 தர அரை, அதே மாதிரி 500 × 1/2 சமன் டபுள்யூ × 5. 1800 500 போகமாக இருந்தால் 1300 சாரி இதில் எல் பை 7 ஓ ஓவில் இருந்து டபுள்யூக்கான தூரம் எல் பை 7 சாரி. டபுள்யூக்கான தூரம் வந்து இங்கே தசம் 7 தந்துக்கிறாங்க. தசம் 7 10 வரும். ஸோ 65 7 சுருக்கினா 79 63 7 1 7 7 2 14
ஐம்பத்தாறு, 75. ஸோ கிட்டத்தட்ட 928.5 நியூட்டன் ரெண்டு பேர். ஓகே, இதுக்கும் லேசான ஒரு கோல் அதில் இவ்வாறு இழையால் இணைக்கப்பட்டிருக்கு. 80 நியூட்டன் நிறைய உண்டு இந்த முனையில் இணைக்கப்பட்டிருக்குன்னா இந்த இழையில் உள்ள இழுவிசை யாது? இந்த கோல்ட நீளத்தை நான் எல் என்று வைக்கிறேன். எல் என்று வைக்கிற நேரம் இந்த புள்ளியோ பற்றி திருப்பம் எடுத்தால் இந்த டீக்கான செங்குத்து தூரம் எல் கொஸ் 53 பாகை. ஆகவே T into L cos 53 சய இந்த 80 தர இதுக்கான செங்குத்து தூரம் L sin 53. இது வந்து 0 திருப்புதிறன் இருக்கிறேன். அப்போ இங்கே எல்எல் வட்டுப்பற்றும் டி சமன் 80 டேன் 53 பாகை. இந்த கொசால பிரித்தா சைனின்கள் கொஸ் டேன் என்று வரும். டேனுக்கு பெருமானத்தை கண்டு பாருங்க, எங்களுக்கு கிட்டத்தட்ட டீனுடைய பெருமானம் 106 நியூட்டன் என்று வரும். கோலுக்கான நிறை இல்ல, ஆனா இந்த கோல்ட முனையில பாத்தீங்கன்னு சொன்னா இலை கட்டப்பட்டிருக்குன்னா இலையால கோலுக்கு ஒரு இழுவிசை ஒன்று வழங்கப்படும். அதே மாதிரி இங்க 80 நியூட்டன் ஒரு நிறை ஒன்று கட்டி தொங்கப்படும் என்று சொன்னால் இங்கே கீழ்நோக்கி 80 நியூட்டன் நிறை தொழிற்பட போகுது. அப்போ இந்த இலையில் ஒரு இந்த நிறையால் ஒரு விசை இருக்க போது அந்த விசைக்கு எதிரும் சவனமாக இந்த கோலில் ஒரு விசை தொழிற்படும். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு கோலை வந்து இவ்வாறு கட்டி தொங்க விடு கட்டி விடுவீங்கன்னு சொன்னால் இதில் தொழிற்பட போகிற விசைகள் உங்களுக்கு குறிக்க தெரியும். இது லேசான கோல் என்றதால நான் இந்த கோல்ட நிறைய பற்றி கவலைப்படையலை, சரியா? இங்கே 80 நியூட்டன் நிறை தொங்க விடப்பட்டிருக்கின்றா, இந்த நிறை ஒரு இழையால் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. அப்போ இந்த நிலைக்குத்து இழைக்கு ஒரு விசை ஒன்று இந்த நிறைக்கால வழங்கப்படும். அப்போ இந்த இந்த புள்ளியில் இணைக்கப்பட்டிருக்கிற புள்ளியில் ஒரு 80 நியூட்டன் விசை ஒன்று தொழிற்படும். அதே மாதிரி இந்த இழைக்கு இந்த கோலால் ஒரு டீயற்ற விசை கொடுக்கப்படுதுண்டா, இதுக்கு எதிரும் சவனமாக இந்த இலை வந்து இந்த புள்ளியில் டீ என்ற ஒரு விசையை கொடுக்கும். அப்போ இப்போ என்னட்ட கேட்ட கேள்வி இலையில் உள்ள இழுவிசை யாது, இந்த டீயைத்தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இதில் காண்டத்துக்கு வேறு வழிகள் எனக்கு தெரியாது. ஏனெண்டா இந்த இணைக்கப்பட்டிருக்க இந்த புள்ளியில் கிடை விசை நிலைக்குத்து விசை என்னென்னு சொல்லி எனக்கு தெரியாது. அப்போ இங்கே நாங்கள் இதை கண்டுதான் நாங்கள் விசை பிரிப்பு செய்கிறேன்னு சொன்னால் செய்யணும். அதை விட இலகுவானது என்ன, இந்த புள்ளியோ பற்றி திருப்புதிறன் எடுக்கிறது. அப்போ எனக்கு இந்த நீளம் எல்லன்னு தெரியும்,
இந்த கோணம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஓபட்டி திருப்பம் எடுத்தா ரெண்டு விசை இங்கே தொழில்பட போகுது, மிச்ச எதுக்குமே இங்கே தாக்கம் செலுத்தாது. அப்போ இவ்வாறான தொடர்பு எடுத்துட்டு அதில் இருந்து எங்களுக்கு இதை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சார் ஒரு டவுட் சார், சொல்லுங்க. அந்த டீக்கு நியூட்டனுக்கும் இடையில இருக்கிற உலையில் வந்து அந்த சுவரால கொடுக்கற மாதிரி அகத்துல பருமனுக்கு சம சமநிலையில இருக்கின்ற கோல். முழங்கலா நீ கதைக்கிற ஸ்டக் ஆகி வருது, சொல்லு திரும்ப இருக்கா கேளுங்க. சார் இந்த கோல் வந்து சமநிலையில இருக்குண்டா இந்த சுவரால கொடுக்கப்படுற அந்த மருதாக்கமும் அந்த எழுவிசைக்கும் ஒன்பது நிக்டனுக்கும் இடைப்பட்ட அந்த உலையில் பெருமனும் சமனா இருக்கணும் தானே? இப்படி போவோம் நினைக்க மூன்றாவது விசை. இப்ப இதுல கிடை நிலை குத்து விசை இருக்குன்னு தானே, இப்ப இவருக்கு இந்த திசையில ஒரு விசையை கொடுக்குண்டா, இந்த சுவரால கொடுக்கப்படுற விசைகள் வந்து உலகுலா இப்படி போயிருக்கும், போயிருந்தா தான் இந்த புள்ளி வந்து சமநிலையில இருக்கும். பூச்சியம் மொத்தமா போட்டு காண்றோம். ஸோ நாங்கள் சுருக்கினா 106 தசம் ரெண்டு வரும், சரியா? ஸோ கிட்டத்தட்ட 106 தர தசம் 16 அந்த பெருமானது கிட்ட வரும். ஓகே, இந்த கேள்விய பாருங்க. எங்களோட கை மடிக்கிற அந்த டெக்னிக் வந்து இவ்வாறு ஒரு விசை வரைபடம் மூலம் எங்களால் காட்ட முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. கையில் நாங்கள் ஒரு துணியை வச்சு மடிக்கிற நேரம் இந்த தசைநார்கள் இவ்வாறு ஒரு இலை மாதிரி கட்டப்பட்ட இலை மாதிரி தொழிற்பட போகுது இந்த மசில்ஸ். இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு எஸ்ஏ கேள்வியா என்ன மோடிஃபை பண்ணி தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏற்கனவே ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் உடஞ்ச காலோட நடக்கிற நொண்டி நடக்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் வந்திருக்கு. அப்ப இதுல எப்படி இந்த திருப்பதிரன் தத்துவத்தை பாவிக்கிறேன் சொல்லி பார்ப்போம், சரியா? ஒரு மனிதன் வந்து 20 நியூட்டன் நிறைய வந்து கையில தூக்கி வச்சிருக்கிறார். அவரோட கயிற நீளங்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த தசைநார் வந்து நிலைக்குத்தாச்சோட 20 பாகை கோணத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அதில் இவ்வாறு விசைகள் தொழிற்படும் என்று எங்களுக்கு குறிக்க தெரியும். இப்போ இதில் உங்களோட கேள்வி என்னன்னு சொன்னால் find the tension in the supporting muscles. அப்ப இதுல இந்த மசில்ஸ்ல இருக்கிற இழுவிசை என்ன, மேக்சிமம் உயர் இழுவிசை என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எங்களோட கை வந்து கையினுடைய அமைப்பை வந்து இவ்வாறு உங்களுக்கு ஒரு விசை வரைபடம் மூலம் தராங்க. நீங்க பழைய ஃபீல்ட் ஒர்க்ஸ் என்ற பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது இதே மாதிரி ஒரு கேள்வி எஸ்ஏ கேள்வியாக போட்டிருந்தவங்க. பழைய கேள்விகள் இருக்கும் எடுத்து தேடி பாருங்க. கையினுடைய நிறை 65 நியூட்டன் தந்திருக்கிறாங்க. இதில் 20 நியூட்டன் தாங்கப்படுற மாதிரி வந்து படத்தில் காட்டப்பட்டிருக்கு. அப்போ இப்போ எங்களுக்கு தேவை கையில் தொழிற்படுற விசைகள்,
கையில இந்த 20 நியூட்டன் இருக்குமாண்டா இந்த நிறை கீழ் நோக்கி 20 நியூட்டன் இருக்க போகுது. அப்ப இந்த பொருளினுடைய நிறை கையில 20 நியூட்டன் விசையை கொடுக்கும். அதே மாதிரி கையினுடைய நிறை இதனுடைய நடுப்பகுதியில கீழ் நோக்கி தொழிற்படும், அது 65 நியூட்டன் தராங்க. அதே மாதிரி இந்த மசில்ஸ் இணைக்கப்பட்டிருக்க இந்த புள்ளி இதுல ஒரு இழுவிசை கொண்டு இருக்க போகுது. அது இங்க இவ்வாறு காட்டப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு தேவை இந்த மசில்ஸ், மசில்ஸ்ல இருக்கிற இழுவிசை. ஆகவே நான் இந்த முழங்கை மூட்டு இதை நான் ஓ கொண்டு வைக்கிறேன். இந்த புள்ளியை ஓ பற்றி திருப்பம் எடுப்போம். ஸோ ஓ பற்றி இடஞ்சொலி போக்கில் திருப்பம் எடுத்தால் இங்கே நிலைக்குத்தச்சோட இந்த இழுவிசை டி வந்து 20 நியூட்டன் விசையை பாவிக்கு அமைக்குதுன்னு சொன்னால் இவரை இந்த நிலைக்குத்தாச்சோட பிரிப்பெடுப்பமாக இருந்தால் இது 20ண்டா இது கூட போகிற நிலைக்குத்தாச்சோடையும் இவர் 20 பாகத்தை அமைப்பார். ஆகவே டிஎம் கோஸ் 20 அதுக்கான செங்குத்து தூரம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 3.5 சென்டிமீட்டர். நான் இதில் சென்டிமீட்டர்லேயே வச்சிருக்க போகிறேன். என்னடா எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதால அங்கே சென்டிமீட்டர் பிரிபாட்டு இல்லாமல் போயிடும். இனி பார்ப்போம் நான் எடுத்தது இடஞ்சொலி போக்கு. இடஞ்சொலி போக்குக்கு இவர் எதிராக இருக்கிறார். ஆகவே மைனஸ் 65 தர இதுக்கான தூரம் 10. அதே மாதிரி மைனஸ் 20 நியூட்டன் அதுக்கான செங்குத்து தூரம் இவ்வளவு 35. இது சமன் 0. இப்போ இதை நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் கொஸ் 20 பெருமானம் நீங்கள் மடக்கையை பாவிச்சு கண்டுபிடிங்க. இப்போ இதில் இதை பாருங்க, இது 20ண்டா இது ஒரு செங்கோண முக்கோணி மாதிரி கருதினால் இது நிலைக்குத்தச்சு, இது 20 பாகை என்றால் இது 70 பாகை. அப்போ இதில் இருக்கிற டி, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதனூடாக போகிற நிலைக்குத்தச்சோட இது 20 பாகை என்று அமைச்சு டி கொஸ் 20 என்று எடுத்தேன்னா இதில் செய்து காட்டியிருக்காங்க அவங்க என்னென்னு சொன்னால் இந்த இதை வந்து இந்த கிடையச்சோட இது 70 பாகை. ஆகவே நிலைக்குத்தச்சோட டி சைன் 70ன்னு சொல்லி. ஸோ நீங்கள் ரெண்டு விதமாகவும் எடுக்கலாம், டி சைன் 70 பெருமானமும் கொஸ் 20 பெருமானமும் ஒரே பெருமானமாக தான் இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு தொடர்பு இவ்வாறு வரும். இதில் இருந்து நாங்கள் டிஎம் கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. கணிச்சு சொல்லுங்க பாபம், இதே ஆன்சர் வருதான்னு பாபம். 410 சார், எனக்கு 412.42 வருது. 412.45 ஓகே, அது இதில் மட்டம் தட்டி போட்டிருப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ஐடியா விளங்கு தானே உங்களுக்கு? இப்படி ஒரு படத்தை தந்து போட்டு அதுக்குரிய விசை படத்தை தந்து போட்டு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, 2014 ஏதோ உண்டு அந்த ஒரு ஆள் நொண்டி நடக்கிற மாதிரி முதலாவது மெக்கானிக்ஸ் கேள்வி, விசை திருப்பத்தோட சம்பந்தமான கேள்வி தான். இந்த 7 மண்டாண்டை கெடுத்து செய்து பாருங்க, அது சின்ன கேள்வி. சரியாக திருப்பம் எடுக்கிறது மட்டும்தான் அதில்